ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி. நாம் இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் புதுசாக வாங்கின மண் அகல் விளக்குகளை எவ்வாறு எண்ணெய் கசியாமல் பயன்படுத்தலாம் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆன்மீக மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் காலையிலும் மாலையிலும் வீட்டின் வெளியில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும். மாதம் முழுவதும் தேவைப்படும் மண் அகல் விளக்குகளை பயன்பாட்டிற்கு முன் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை பற்றி பார்க்கலாம். கடைகளில் வாங்கிய மண் அகல் விளக்குகளை தண்ணீரால் கழுவிவிட்டு தண்ணீரில் 3 அல்லது 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். மண் அகல் விளக்குகளை தண்ணீரில் போட்டவுடன் காற்று குமிழிகள் வருவதை பார்க்கலாம். விளக்குகள் இவ்வாறு தண்ணீரில் ஊறும்போது காற்றின் இடைவெளிகள் சிறிதளவு குறையும். பிறகு இந்த விளக்குகளை எடுத்து துடைத்து வெயிலில் காய வைக்க வேண்டும். வீட்டிற்கு உள்ளேயும் ஃபேன் காற்றில் காய வைக்கலாம். ஒரு கிண்ணத்தில் பயன்படுத்த வேண்டிய திரிநூல்களை எண்ணெயில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் தீபம் ஏற்றும்போது எளிதாக பிடித்து கொள்வது மட்டுமல்லாமல் அது அணையாமல் நீண்ட நேரம் எரியும். விளக்குகள் நன்றாக காய்ந்தவுடன் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். பஞ்சபூதத்தை குறிக்கும் வகையில் இங்கு 5 பொட்டுக்கள் வைத்துள்ளேன். விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்தவுடன் ஊற வைத்த திரிநூலை விளக்கில் வைக்க வேண்டும். விளக்கிற்கு போடும் திரி சற்று தடிமனாக இருப்பது நல்லது. திரி தடிமனாக இருந்தாலும் எண்ணெயில் ஊறி இருப்பதாலும் தீபம் அணையாமல் நீண்ட நேரம் எரியும். விளக்கேற்றும் போது விளக்கை இலைகள் அல்லது தட்டின் மேல் வைத்து ஏற்றுவது நல்லது. இவ்வாறு ஏற்றுவதால் எண்ணெய் கசிந்தாலும் தரையில் எண்ணெய் கரை இருக்காது. இலையின் மேல் அரிசி மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். இலைகளுக்கு பதில் வெற்றிலையும் பயன்படுத்தலாம். தீபம் ஏற்றும்போது விளக்கை எப்பொழுதும் தரையில் வைக்கக்கூடாது. தட்டோ அல்லது வெற்றிலையின் மீதுதான் வைக்க வேண்டும். நிறைய விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்றால் வெற்றிலைக்கு பதில் பூவரச இலை, அரச இலை, வாழை இலை பயன்படுத்தலாம். சிறிதளவு கற்பூரத்தை விளக்கு திரிநூலில் தடவி விளக்கு ஏற்றினால் அது சீக்கிரமாகவே பிடித்துவிடும். விளக்கு ஏற்றுவதற்கு சிரமம் இருக்காது. புதிய அகல் விளக்குகளை ஏற்றுவதற்கு முன் இந்த முறைகளை கையாண்டால் அதிக அளவில் எண்ணெய் கசிவு ஏற்படுவதை தடுக்கலாம். திரிநூல்களை எண்ணெயில் ஊற வைப்பதாலும் கற்பூரம் தடவியதாலும் சீக்கிரமாகவே தீபத்தை ஏற்றிவிடலாம். இந்த முறைகளால் தீபம் அணையாமல் நீண்ட நேரம் எரியும். இலையின் மேல் விளக்குகளை வைப்பதால் எண்ணெய் கசிவை தடுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய மண் அகல் விளக்குகளை பயன்படுத்தும் முறை மற்றும் எண்ணெய் கசிவை தடுக்கும் முறைகள். மீண்டும் இன்னொரு தொகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.